ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். புது செருப்பு கடிக்காமல் இருக்கணும்னா என்ன செய்யணும்? புதுசாக ஒரு காலணி மாடல் வந்தாலே போதும், அதை வாங்கி நாம் காலுக்கு அழகு பார்க்கவில்லை என்றால் நமக்கு தூக்கமே வராது. அப்படி ஆசைப்பட்ட காலணி உங்களுக்கு அசௌகரியத்தை உண்டா பண்ண என்ன செய்வீங்க? காலை கடித்தல், கொப்புளங்கள், காயங்கள் ஏற்படுத்தினா போதும், அதை போட முடியாம நம்ம மிகவும் தவித்து போயிடுவோம். மனதிற்குள்ள ஆசையா இருக்கும், எனினும் ஒரு நல்ல சுப நிகழ்ச்சிக்கோ அல்லது பார்ட்டிக்கோ போட்டு போனா சிரமத்திற்கு உள்ளாகி விடுவோம் என்று பயந்து அதை போடுவதையே தவித்து விடுவோம். சரி, இந்த பிரச்சனைக்கு நாங்கள் கூறும் சிம்பிள் டிப்ஸ்களை கொண்டு சரி செய்து விடலாம். இனி உங்கள் காலணியும் வீட்டிலேயே வெறுமனே தூங்காம உங்க பாதங்களை அலங்கரிங்க. ட்ரிக்ஸ். காலணியில கடினத்தன்மை தான் இதற்கு முதல் முக்கிய காரணமா அமைது. காலணிகளை சரியா தேர்ந்தெடுக்காத சமயத்துல காலை கடித்தல், கொப்புளங்கள், பாதத்துல தடம்பிடுதல் போன்ற எண்ணற்ற பிரச்சனைகளை சந்திக்க நேரிடுகிறது. பேண்டேஜ். உங்கள் புதிய காலணிகள் கடிக்கும் சமயத்துல குதிகால் பகுதிகளில் பேண்டேஜ் போட்டு கவர் செய்து கொள்ளலாம். பேண்டேஜ் போடும்போது கொஞ்சம் பெரிய பகுதியை சுற்றி கவர் செய்வது நல்லது, இல்லை என்றால் சில நிமிடங்களில் பிரிந்து கொண்டு வர வாய்ப்பு இருக்கு. இதன் மூலம் ஒரு நொடி பொழுதுல உங்கள் காலணி பிரச்சனையை எளிதாக சரி செய்யலாம். முரடான சாக்ஸ் மற்றும் ஹேர் ட்ரையர். இது ஒரு எளிமையான பயன் தரக்கூடிய முறையாகும். நீங்க உங்க காலணிகளை அணிவதற்கு முன் சாக்ஸ்களை போட்டு அணியுங்க. உங்க காலணிகள் இறுக்கமா இருப்பதை நீங்க உணர்ந்தா ஃப்ளோ ட்ரையர் மூலம் வெப்பமான காற்றை செலுத்தி அதன் இறுக்கத்தை குறைக்கலாம். இந்த வெப்பமான காற்று காலணிகளை மென்மையாக்குவதோடு தளர்வா வைக்க உதவும். தேவைப்பட்டா பல தடவை கூட இதை திரும்ப செய்யலாம். பேபி பவுடர். இது உடனடி பலன் தரும் ட்ரிக்ஸ் ஆகும். காலணியின் எந்த பகுதியில் உங்களுக்கு கடிக்குதோ அல்லது அசௌகரியத்தை ஏற்படுத்துதோ அந்த இடத்துல பேபி பவுடரை போட்டு நன்றாக தடவுங்க. இவை காலணியால் ஏற்பட்டு உராய்வு, கொப்பளங்கள் ஏற்படுவதை தடுக்குது. அதே மாதிரி டியோட்ரண்ட் ஸ்டிக் கொண்டும் இதனை பலன் பெறலாம். சிலிகான் ஸ்ட்ரிப்ஸ். காலணிகளை கடைகள் அல்லது ஆர்த்தோபெடிக் கடைகளில் சிலிகான் ஸ்ட்ரிப்ஸ் கிடைக்கும். இவற்றை காலணியினோட குதிகால் பகுதியில் ஒட்டிக்கொள்ளலாம். இவை உராய்வை தடுத்து புதிய காலணியினோட காலில் ஏற்படும் பாதிப்பை தடுக்குது. வாட்டர் பேக். இந்த முறையில் நீங்கள் அணியவிருக்கும் காலணியில் வெதுவெதுப்பான நீர் கொண்ட பேக்கை வைக்க வேண்டும். ஆனால் கண்டிப்பாக அது கசியாதவாறு பார்த்து கொள்ள வேண்டும். பிறகு அதை இரவு முழுவதும் உறைய வைக்க வேண்டும். இப்பொழுது அந்த பேக்கில் உள்ள தண்ணீர் விரிவடைந்து காலணியினோட வடிவத்தையும் அதிகப்படுத்த செய்யும். இதனால உங்கள் காலணி சற்று நீச்சி அடைந்து உங்களுக்கு சௌகரியமாக மாறிவிடும். அப்புறம் உங்கள் காலில் போட்டு எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் அழகு பார்க்கலாம். வீட்டில் பயன்படுத்துதல். மற்றொரு எளிய ட்ரிக்ஸ், உங்கள் புதிய காலணிகளை வீட்டில் கொஞ்ச நேரமாவது போட்டு நடங்க. இதனால காலணிகள் விரிவடைந்து விரைவில் உங்களுக்கு ஏதுவாக மாறிவிடும். பேட்ஸ். மற்றொரு தீர்வு என்னவென்றால், உங்கள் அருகில் இருக்கும் செருப்பு தைப்பருடன் சென்று கடிக்கின்ற இடத்துல ஏதாவது பேட்ஸ் மாதிரி வைத்து தைத்து கொள்ளலாம். இதுவும் உங்கள் காலணி பிரச்சனையை சரியாக்கிவிடும். தேர்ந்தெடுக்கும் முறை. காலணிகளை தேர்ந்தெடுக்கும் போது உங்களுக்கு பொருத்தமானதா பார்த்து தேர்ந்தெடுங்க. உங்கள் பெருவிரல் பகுதிக்கு காலணிக்கும் இடையே குறைந்தது 1 சென்டிமீட்டர் இடைவெளியாவது இருக்க வேண்டும். அதே நேரத்துல நல்ல தரமான காலணிகளை தேர்ந்தெடுங்க. உங்கள் பாத சுமைகளை பொறுத்து வளைந்து நெளிந்து கொடுக்கும் மென்மையான காலணிகளை தேர்ந்தெடுங்க. உங்கள் பாதங்களுக்கு வலியை கொடுக்கும் காலணிகள் வாங்குவதை தவித்து விடுங்க. ஏதாவது காலணிகள் அமையும் வரை பொறுத்து இருந்து தேர்ந்தெடுப்பது நல்லது. இந்த ட்ரிக்ஸை பயன்படுத்தி உங்கள் புதிய காலணியை பலம் பாருங்கள். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நிறைய பயனுள்ள தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.